ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்ம கேவியோட ரசிகர்கள் இப்போ வந்து சேனலுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேவியோட ரசிகராக இருந்து இந்த ரெக்வஸ்ட்டை வைக்கிறீங்க அப்படின்னா விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, இதை நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது இதில் வந்து விஜய் டெலிவிஷன், அப்புறம் இதோட ப்ரொடக்ஷன், கேவியோட ப்ரொடக்ஷன், அப்புறம் டைரக்டர், இவங்களை எல்லாரையும் டேக் பண்ண மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு டேக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ரெக்வஸ்ட் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகும். நம்ம போஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு ரீச் ஆகாமல் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது வேஸ்ட்டு தான் இல்லையா? என்ன ரெக்வஸ்ட் அப்படின்னா, காட்சிக்கினவேலி என் பண்ண வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு மீனிங்ஃபுல்லான ஸ்டோரி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூர்யா வெனிலாவோட ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரியும், நிறைய காலேஜ் சீக்வன்ஸ் எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களுமே அதை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம், காலேஜ் சீக்வன்ஸ் நிறைய வரும்னு சொல்லிட்டு. வெனிலாவை கொஞ்சம் போல்டான கேர்ளாக, இன்டெலிஜென்ட்டாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூர்யாவை வந்து ஒரு நல்ல தரமான ஒரு ப்ரொஃபஸராக காட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம சூர்யா வெனிலா இது வரைக்கும் எந்த ஒரு ரியாலிட்டி ஷோலையும் வந்ததா சரித்திரமே கிடையாது, வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால சூர்யா வெனிலாவை ரியாலிட்டி ஷோவுக்கு வந்து இன்வைட் பண்ண சொல்லியும் இந்த ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த சீரியலுக்கு ப்ராப்பரான ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓவர் நெகட்டிவிட்டியை காட்டுறீங்க, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஸ்க்ரீன் பிளே இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. இது நம்ம எல்லாரோட ரெக்வஸ்ட்டும் தான், இது அடிக்கடிக்கு நம்ம சொல்கிற ஒரு விஷயம்தான். இப்போ கெவி ஃபேன்ஸ் வந்து இதை போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே கெவி ரசிகர்களாக இருக்கிற எல்லாருமே இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயம், நல்ல ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த மாற்றம் வந்து அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லாரையும் டேக் பண்ணுங்கள். டேக் பண்ணிங்கன்னா இன்னுமே கூடுதலான ஒரு எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் போஸ்ட் பண்ணுறது தெரியாமல் இருக்கக்கூடாது அந்த ப்ரொடக்ஷனுக்கோ இல்லை விஜய் டெலிவிஷனுக்கோ. நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.